Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு summer special recipe ஆன China grass pudding எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 7 கிராம் அளவுக்கு China grass எடுத்துக்கோம். இது அகர் அகர்னு சொல்வாங்க. இது இந்த மாதிரி ஹார்டா இருக்கும். இத சாஃப்ட் ஆக்கிறதுக்கு ஒரு bowl-ல இத எடுத்துக்கிட்டு 200 ml அளவுக்கு தண்ணி normal temperature water தான் இது. Room temperature-ல இருக்க சாதா தண்ணி ஊத்திட்டு ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இத தண்ணியை வடிச்சு எடுத்து வெச்சுโกங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கேன். இந்த பால் நல்ல சூடான உடனே நம்ம வடிச்சு எடுத்து வெச்சிருக்க அந்த அகரகர் இருக்கலையா சைனா கிராஸ் அதை இப்போ உள்ள போட்டுโกங்க. போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல 10 ல இருந்து 15 நிமிஷம் இத அப்படியே கொதிக்க விடணும். நடுநடுல கலரிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷத்துல நல்லா எல்லா சைனா கிராஸும் நல்லா மெல்ட் ஆயிடும் டிசால்வ் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா சைனா கிராஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடுச்சு. இத நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் இதல சின்ன பிட்ஸ் எப்படி இருந்தாலும் கரையாம இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக வடி கட்டிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு சில பேர் தண்ணியில காச்சிட்டு அதுக்கு அப்புறம் பால் ஊத்துவாங்க. நீங்க அந்த மாதிரி பண்றதனாலும் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த வடிச்சு எடுத்ததை அதே பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன்ல தான் இருக்கு. இப்போ இந்த 1 லிட்டர் பாலுக்கு நான் 120 கிராம் சக்கரை போட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான கலரோ ஏதாவது எசன்ஸ் ஃப்ளேவர் ஏலக்காய் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி. ஆனால் நான் இப்போ லேயர் புட்டிங்காக பண்ண போகிறதுனால ரெண்டு ஹாஃபாக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று பிளெயினாக இருக்குது, இன்னொன்றுத்தில் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர், அதனால் ரோஸ் மில்க் எசன்ஸ் லேயரும் ஒன்று பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு ஸ்டவ்வுமே ஆன்லேயே தான் இருக்கணும். இப்போ அந்த ரோஸ் மில்க் கலந்த இதை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டீல் பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இதை ரூம் டெம்பரேச்சரில் தான் கூல் பண்ண விட போகிறோம். ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்தில் இது செட் ஆகிடும். ஒரு வேளை இந்த மாதிரி நிறைய நுரம் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. ஏன்னா செட் ஆகும்போது இந்த பபுள்ஸோடையே அது அப்படியே செட் ஆகும். டாப் லேயராக இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே செகண்ட் லேயர் இந்த பிளெயின் லேயர் ஊற்றுறேன். இது வரைக்கும் ஸ்டவ்வில் தான் இருந்தது. நம்ம ஒரு வேளை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா இதுவும் செட் ஆகிடும். அதனால் சூட் படுத்திட்டே இருக்கணும். அதனால் மெதுவாக கரண்டி வச்சு செகண்ட் லேயர் ஊற்றியாச்சு. இப்போ இந்த லேயரும் செட் ஆன உடனே தேர்ட் லேயர் அந்த ரோஸ் மில்க் லேயர் இருந்தது இல்லையா அதை திரும்ப ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதையும் அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. ஒரு லேயருக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஃபிக்கு டேட்ஸ் இல்லை இந்த மாதிரி நட்ஸு இல்லை ஃப்ரெஷ் க்ரீம்லாம் கூட வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ சைடை இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு டீமூல் பண்ணிடலாம். ஸோ சம்மருக்கு நம்ம எல்லாருக்கும் உடம்பு சூடாகும். நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த சைனா கிராஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ரமதான் மந்த்தும் இதில் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி தான் பாடி ஹீட் ஆகிடும். அவங்க இந்த ரெசிபி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. அதுலேருந்து என்னோடய ஃபேவரட் ரெசிபி ஆகிடுச்சு. இப்போ இது டீமூல் பண்ணிட்டோம். இதோடய டாப் சைடு எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட குக்கி கட்டர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்ததுனாலும் அதையும் கட் பண்ணலாம். கிட்ஸ்க்கு அதோட அப்பியரன்ஸும் ரொம்ப பார்க்க பிடிக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட அகர் அகர் அதாவது சைனா கிராஸ் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். நான் இது லேயராக பண்ணதுனால தான் ஒரு 10 மினிட்ஸும் அது கூல் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது. நீங்கள் ஒரே லேயராக பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.